Fish with omega-3 rich tin fish curry in three flavors. PTM Jack Mackerel. Taste natural. வணக்கம். மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். ராஜபக்சர்களினால் ஐநாவில் சிக்கிய ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் ஐநாவின் அதிரடி முடிவுகளுக்கு அடிபணிய போகும் ஸ்ரீலங்கா தேசம் தப்புமா ராஜபக்சர்களின் தலை இவைகள் தொடர்பில் தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மையின் அலசல் நிகழ்ச்சி. முதலியார் டம்பம் விளக்கெண்ணெய்க்கு கேடு என்று பழமொழிக்கு ஏற்றால் போல்தான் இன்று ஐநாவும் ஸ்ரீலங்கா அரசாங்கமும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கூட்டத்தொடரில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக கொண்டு வந்த மனித உரிமை மற்றும் போர்க்குற்றம் தொடர்பிலான பிரேரணைகள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தொடர்ந்தும் நிராகரித்து வருகின்றது. ஐநாவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு எதிராக கொண்டு வரப்படும் எந்த ஒரு பிரேரணைக்கும் உடன்பட போவதில்லை என்ற அறிவிப்பிலேயே நிலையாக உள்ளது. ஆட்சி காலம் மாறலாம், ஆட்சியாளர்கள் மாறலாம், ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டு வரப்படும் எந்த ஒரு பிரேரணைக்கும் ஸ்ரீலங்கா அடிபடியாது என்பதில் தான் உறுதியாக உள்ளது. ஏமாற்று வேலைகள் செய்து தப்பித்துக் கொள்ளும் அரசாங்கம் வெளியூர் சென்று மார்த்தட்டிக் கொள்கின்றது. காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடும் வகையில் அமைக்கப்பட்ட ஆணைக்குழு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. உள்ளக பொறிமுறை என்ற வார்த்தையை கூறியே அன்று தொடக்கம் இன்று வரையான ஆட்சியாளர்கள் தப்பித்துக் கொள்கின்றனர். மகிந்த ராஜபக்சவின் இரண்டு ஆட்சி காலத்தில், அதாவது 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தொடர்ந்தும் நிராகரித்தே வருகின்றது. அதே போல மைத்திரி ரணிலின் நல்லாட்சி காலத்திலும் சரி, அதுதான் திருக்குதாளம். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போது தங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்ற கொள்கையே ஸ்ரீலங்கா அரசியல்வாதிகளிடம் உள்ளது. இதே மிதப்பில் தான் ஆன்சான் சூயும் இருந்திருந்தார். இப்போது அவர் சிறை கூடத்தில் உள்ளார். முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அவர் மீதான கெடுபிடிகளும் வழக்குகளும் பாய்கின்றது. போர்க்குற்ற மீறல்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பிரதான குற்றவாளிகளாக மகிந்த ராஜபக்ஷ, கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் சவேந்திர சில்வா அடையாளப்படுத்தப்பட்டுள்ளனர். இதனை விட யுத்தத்தின் போது ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மீதும் அதிகளவான குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. மக்களை படுகொலை செய்தமை, பாலியல் துன்புறுத்தல் மற்றும் பாலியல் துஷ்பிரயோகம், சிறுவர்களை துன்புறுத்தி கொலை செய்தமை என பல குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளது. ஆனால் இதனை எதுவும் ஸ்ரீலங்கா இராணுவத்தினர் மேற்கொள்ளவில்லை என ஸ்ரீலங்கா அரசாங்கம் மறுத்தே வருகின்றது. ஆனால் அதற்கான ஆதாரங்களை சனல் 4 ஊடகம் வெளியிட்டிருந்தது. அதனை கூட மறுத்திருந்தது அன்றைய மகிந்த தலைமையிலான அரசாங்கம். என்னதான் முதலியார் தம்பட்டம் அடித்தாலும் கேடு என்னவோ விளக்கெண்ணெய்க்குத்தான், அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு தான். யார் ஆட்சி கட்டிலில் வந்து ஏறி அமர்ந்தாலும் குறிவைக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா இராணுவம். யுத்தம் என்ற போர்வையில் மனித படுகொலைகளை அரங்கேற்றிய ராஜபக்சர்கள் குழு இன்று நிம்மதியின் ஏப்பமிட்டுக் கொண்டு இருக்கின்றனர். அவர்களை காப்பாற்ற சில சாணக்கியர்கள் உள்ளனர். தற்போதுள்ள சாணக்கியர் ஜனாதிபதி ரணில்தான். ஆனால் ஒரு சில அரசியல்வாதிகளின் கருத்துக்கள் அச்சத்தை ஏற்படுத்தினாலும் மழுப்பல் பதில்களால் பூசி மலகி விடுகின்றனர். சரத் வீரசேகர போன்ற கடும் இனவாதிகள் தான் அந்த அச்சமூட்டிகள் எனலாம். வடக்கு கிழக்கு தனி நாடல்ல ஸ்ரீலங்கா பௌத்த மத நாடு என்ற அறிக்கைகளும் 5 அம்ச கோரிக்கைகளும் முன்வைத்து தமிழர்களின் விடுதலைக்காக அகிம்சை வழியில் உண்ணா நோன்பிருந்து உயிர்நீர்த்த திலீபனி நினைவேந்தல் இடம்பெறும் நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகளை சாடி வெளியிட்ட கருத்துக்கு அதற்கு பிரதமர் பதில் கருத்து கொடுத்து அந்த விடயத்தினை அடக்கியிருக்கின்றார். ஆனால் இதே வாய்தான் மகிந்த ஆட்சி காலத்தில் சற்று துள்ளியது. கிளந்தெழுந்து அறிக்கைகளையும் விட்டார் இன்றைய பிரதமர் தினேஷ் குணவர்த்தன. சரி, முதலியாரின் பழமொழியின்படி தற்போது 58 விளக்கெண்ணுகளுக்கு, அதாவது ஸ்ரீலங்கா இராணுவத்திற்கு எதிராக கடும் பொறிமுறை ஒன்றினை ஐநாவில் கொண்டுவரப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்களை எதிர்நோக்கியுள்ள 58 இராணுவ அதிகாரிகளை தண்டிக்கும் சர்வதேச பொறிமுறையை ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை நடைமுறைப்படுத்தியுள்ளது என்ற விடயம் தற்போது வெளிவந்துள்ளது. இதன்படி வன்னி நடவடிக்கை மேற்கொண்ட இராணுவத்தின் தளபதிகள் ஐரோப்பாவில் உள்ள 26 நாடுகள் உட்பட மேற்குலக நாடுகளுக்கு செல்ல
சொல்ல முடியாத நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. அவ்வாறு குறித்த நாடுகளுக்கு சென்றால் கைது செய்யப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை தொனியும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ராணுவ அதிகாரிகளின் பெயர்கள் சர்வதேச சட்டம் பொருந்தும் 100 நாடுகளுக்கு மனித உரிமைகள் பேரவையால் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரை கொல்லும் நடவடிக்கையை முன்னெடுத்த ராணுவ அதிகாரி ஒருவரின் பெயரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சர்வதேச பொறுமுறையானது விசாரணைகள் மற்றும் ஆதாரங்களின்றி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையில் ராணுவ பணியாளர்கள் 58 பேருக்கு தண்டனை வழங்குவது இதுவே முதல் முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றவாளிகளான ராஜபக்சர்கள், அதாவது மகிந்தவும் ராஜபக்சர்களுக்கும் தற்போது அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஜார் காப்பாற்ற போகின்றார் என தேடி தேடி அலையும் நிலைக்கு தள்ளிவிடப்பட்டுள்ளனர். ராஜபக்சர்களை காப்பாற்றும் முக்கிய புள்ளியாக ரணிலை அடையாளப்படுத்திய ராஜபக்சர்கள் தங்களின் பதவிகளை காப்பாற்றும் வகையில் ரணிலை அரியணை ஏற்றினர். ஆனால் ஆப்பு மேல் ஆப்பு வைத்து ராஜபக்சர்களை ஓரம் கட்ட தொடங்கிவிட்டார் ரணில் என்பது தெளிவாக புரிகின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய மீண்டும் அரசியலுக்கு வரும் எண்ணத்தையே குளிதோண்டு புதைக்கும் அளவிற்கு அரசியல் பாடத்தை புகட்டியவர் ரணில். மகிந்தவின் செயற்பாடுகள் என்ன என்பதை இன்று வரையில் புரியாத புதிராகவே உள்ளது. ஒரே ஒரு தடவை பொதுஜன பெருமுன கட்சி தலைமையகம் சென்றார், நலம் விசாரித்தார், கட்சி தொடர்பில் ஆராய்ந்து திரும்பி சென்றார். நான் உள்ளேன் என கூறும் வகையில் நாமலின் அறிக்கை அவ்வப்போது வந்து செல்லும். கட்சியின் தலைமையை நாமலிடம் ஒப்படைக்கும் திட்டத்தை தீட்டி வருகின்றது மொட்டு கட்சி. நாட்டை விட்டு வெளியேறி அமெரிக்காவில் தங்கியுள்ளாரா அல்லது பதுங்கியுள்ளாரா என்பது தெரியாதுள்ளது. வயதுக்கு மூத்தவர் அனுபவசாலி சமல் ராஜபக்ஷ மூச்சு கூட விடுவதில்லை போல் தெரிகின்றது. அவரது புதல்வரான சசீந்திரவுக்கு ராஜாங்க அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் பேச்சுக்கள் எதுவும் இல்லை. இப்படியாக ராஜபக்சர்களின் நிலை அந்த பரிதாபம் என்ற நிலைக்கு சென்றுவிட்டது. இப்போது ஐநாவில் சூடு பிடித்துள்ள ஸ்ரீலங்கா விவகாரத்தில் ராஜபக்சர்களின் அறிக்கை கருத்துக்கள் எதுவும் வெளிவரவில்லை. தற்போது அவர்களுக்கு பக்கவாத்தியமாக இருந்து காப்பாற்றிக் கொள்பவர் ரணில் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒருவேளை ஐநா விவகாரம் முடிவடைந்த பின்னர் ராஜபக்சர்களின் குரல் வெளியில் வரலாம், கருத்துக்கள் மேலோங்கலாம். பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகின்றது என்று. இது இவ்வாறு இருக்கையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மக்களின் கருத்து சுதந்திரத்தை அடக்குவது போல நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கருத்து சுதந்திரத்தையும் அடக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜியல் பீரிஸ் தெரிவித்திருக்கின்றார். தேசிய வருமானத்தை அதிகரிப்பதற்கான உத்திகள் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற நிலையில் இது குறித்த கருத்துக்களை முன்வைக்க சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அனுமதி வழங்கப்படாத 13 நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் நாடாளுமன்றத்தில் முன்வைக்க பல கருத்துக்களும் யோசனைகளும் இருந்தன. எனினும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அவற்றுக்கு பயப்படுவதால் அவர்கள் தங்கள் கருத்துக்களை முன்வைக்க வாய்ப்பு வழங்கவில்லை. இதனால் நாடாளுமன்றத்தின் ஜனநாயக முற்றாக சீர்குலைக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கருத்து சுதந்திரம் வழங்கப்படாத வேளை அவர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் குறித்து பேசுவது பயனற்றது. ஸ்ரீலங்கா அரசாங்கம் தேசிய சபையை அமைத்து அனைவரும் இணைந்து செயற்படுவோம் என கூறியிருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான பேச்சு சுதந்திரத்தை கொடுக்கவில்லை என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இதனால் ஐநாவில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான பிடி அதிகரிக்கக்கூடும். அதனை சமாளிக்கும் செயற்பாட்டை வெளிவிவகார அமைச்சர் என்ற வகையில் சட்டத்தரணி அலி சப்ரி திறம்பட செய்து வருகின்றார். அனைத்து இன சமூகங்களினதும் உரிமைகளை உறுதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்திற்கு சமாந்திரமாக நடைபெறும் உயர்மட்ட சிறுபான்மை சமூக கூட்டம் ஒன்றில் வைத்து அவர் இதனை தெரிவித்தார். அமெரிக்காவின் நியூயோர்க்கில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகின்றதாக தெரிய வருகின்றது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் சிறுபான்மை சமூகத்தினரின் உரிமைகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. இன சமூகங்களுக்கு இடையில் நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையும் கட்டியெழுப்ப அரசாங்கம் முனைப்பு காட்டி வருகின்றது. இனங்களுக்கு இடையிலான ஐக்கியத்தை கட்டியெழுப்புவதற்கான பேச்சுவார்த்தைகள் பல்வேறு மட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மத குரோத செயற்பாடுகளை மேற்கொள்வோருக்கு எதிராக எவ்வித நெகிழ்வுத்தன்மையும் காட்டப்படாதென அவர் குறிப்பிட்டுள்ளார். மறுபக்கத்தில் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் IMF எனப்படும் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொடர்பில் உயர்மட்ட குழுவின் கலந்துரையாடலுக்கு செல்லவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உத்தேச கடன் வசதிகள் தொடர்பில் அதன் அதிகாரிகளுடன் கலந்துரையாடப்படுவதற்காக ஸ்ரீலங்கா பிரதிநிதிகள் குழு ஒன்று அமெரிக்கா செல்லவுள்ளது. அடுத்த மாதம் 6 தேதி வாஷிங்டன் செல்லவுள்ள அவர்கள் அங்கு மேலதிக கலந்துரையாடல்
கலந்துரையாடல்களை மேற்கொள்ளவுள்ளனர். இந்த கலந்துரையாடலில் மத்திய வங்கியின் ஆளுநர் உள்ளிட்ட அரசாங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்ளவுள்ளனர். டொலர் நெருக்கடி காரணமாக பொருளாதார சவால்களை எதிர்கொண்டுள்ள இலங்கைக்கு 2.9 பில்லியன் அமெரிக்க டொலர் நீண்டகால கடன் வசதிக்கான பணிக்குழாம் மட்ட உடன்பாட்டு அண்மையில் எட்டப்பட்டது. இந்த தொகையானது 4 வருட கால பகுதியில் 8 தவணைகளாக இலங்கைக்கு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு April 12 தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ள வெளிநாட்டு கடனை செலுத்துவது தொடர்பான மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் உடன்படிக்கைகள் மற்றும் முன்னேற்றம் குறித்தும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளது. அதன்படி கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை நாளை முன்வைக்க நிதியமைச்சர் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஐநா விடுத்துள்ள ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் மீதான தடைக்கு ரணில் அரசாங்கமே மௌனம் காக்கின்றது. ஒளிந்து கொண்ட ராஜபக்சர்களை குறிவைத்து நகர்த்தப்படும் ரகசிய நகர்வுகள் என்னதான் நடக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு உண்மை நனச நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.